பத்து டீம் பதினஞ்சு டீம் அவங்க வச்சாலும் சரி, சிஎஸ்கே விசஸ் மும்பை தான் ஃபைனல். இருக்கிற பொருளாதார சிக்கலில் வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓவராக தெரியுது, அது ஒன்று கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது. பிஸ்னஸில் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா லாபம் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் உள்ளே போக மாட்டாங்க, அது உண்மை. இந்த டீம் வரதே வேஸ்ட், எப்படியும் ரெண்டு வருஷத்தில் கிடச்சிடுவாங்க டீமு. நல்லது தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்போது எட்டு டீம் எட்டு விதமான ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னும் கிரிக்கெட் டெவலப் ஆகிட்டு இருக்க நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்காம இந்த ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டு போய் ரெப்ரசென்ட் ஆகி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இந்த வருஷம் ஐபிஎல் ஆனார், அவர் தமிழ்நாடு பிளேயர், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அந்த மாதிரி போயிட்டு ஆடிட்டு தான் ஐபிஎல் ரெப்ரசென்ட் ஆனார். ஸோ அந்தந்த பிளேயர்ஸ்க்கு அந்தந்த ஸ்டேட்லேயே சரியான வாய்ப்பும் சரியான பேஸ்மெண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பெட்டர் கிரிக்கெட் ஆடுறதுக்கும் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அவங்க அதை எடுக்கிறாங்க. இப்போ இது 7000 கோடிக்கு ஒன்று 5000 கோடிக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க, அந்த அளவுக்கு ஐபிஎல்ல வருமானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐபிஎல்ல எங்கெங்க வருமானம் இல்லாமல் இருக்குது சொல்லுங்க. 7000 கோடி இல்லை இல்லை, அதுதான் வந்து இந்த மூணு விதமான ரெவன்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ரெவன்யூஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து பிசிசிஐ அட் த டீம் ஓனர்ஸ் ரெண்டு பேருக்கும் போகும். பொதுவாகவே பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா லாபம் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் உள்ளே போக மாட்டாங்க, அது உண்மை. பட் இதில் ரெவன்யூங்கிறது வந்து அவங்க போட்டது வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு ப்ராட்காஸ்டிங் மூலமாகவும் கிரவுண்ட் ஃபீ மூலமாகவும் ப்ளஸ் வந்து அவங்களோட டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அவங்க மூலமாகவும் எல்லார் மூலமாகவும் வரும். ஸோ டீமோட சப் இதெல்லாம் இருப்பாங்க, ஸ்பான்சர்லாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ஃப், இந்தியன் சிமெண்ட்ஸு, ஓடஃபோனு, ஜியோ. இப்போ ஜியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அஃபிஷியலாக இருக்குது. ஸோ அவங்கவுங்கள்ட்டருந்து எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி அவங்களுக்கு அமௌண்ட் வரனால 7000 croresங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரெண்டு டீமும் உள்ளே வராங்க, இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரெகுலராக வர அதாவது டீம்ஸ் மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஆர்ஆர் இந்த மாதிரி வராங்க இல்லையா, அவங்களாம் இல்லாமல் வேறு பிளே வேறு டீம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தான் இப்போ இவர் தொடர்ச்சியாக இவங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் டீம் பிரியும் இல்லையா, பிரிகிறதுனால உங்களுக்கு புதுசாக வேறு டீமுக்கு ஒரு ஃபைனலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரோஹித் சர்மா, பொலாடு, கார்த்திக் பாண்டியா, இஷாந்த் கிஷன், செகண்ட் ரவீந்திர ஜடேஜா, இப்போ ருத்ராஜ் கைக்வாட் ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார், ஃபாஃப், இவங்க நாலு பேர். அதான் ஆர்சிபிக்கு பெரிய அடி விழுவோம் கண்டிப்பாக, எட்டு டீம்லேயே விளாட முடியல, பத்து டீம்னாக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. மும்பைலாம் ஏதோ அதிர்ஷ்டத்தில் இந்த வருஷம் வராமல் போயிட்டாங்க, பாவம். கண்டிப்பாக வருவாங்க நெக்ஸ்ட் சீசன்லாம், பயங்கரமாக வருவாங்க ஃபார்ம் ஆகி. அது கண்டிப்பா பத்து டீம் பதினஞ்சு டீம் அவங்க வச்சாலும் சரி, சிஎஸ்கே விசஸ் மும்பை தான் ஃபைனல், அதெல்லாம் மாற்றவே முடியாது. இன்னும் 15 டீம் வச்சாலும் சிஎஸ்கே மும்பை தான் அடிச்சுப்பாங்க, மற்ற யாரும் அடிச்சுக்க முடியாது அந்த இடத்துக்கு. என்ன இவ்வளோ பெரிய இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலில் வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓவராக தெரியுது, அது ஒன்று கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது. அதுக்கு எவ்வளோ வருமானம் அந்தளவு இருக்குது, இருக்குனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வருமானம் இருக்கிறதுனால தான் நிறைய பண்ணுறாங்க. இது மாதிரி நல்லா உள்ளூர் யங்ஸ்டர்லாம் நல்லா டெவலப் பண்ணணும், நல்லா அவங்களாம் வந்து ஊக்குவிக்கணும், அதில் அரசியல் தலையீடு இல்லாமல் திறமைக்கு இது கொடுக்கணும். அப்போது கேப்டனாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புது டீமுக்கு நம்ம தினேஷ் கார்த்தியை போடலாம், தினேஷ் கார்த்தியை நம்ம லக்னோவுக்கு போடலாம். அதை பற்றி நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு டீம் வரதே வேஸ்ட், எப்படியும் ரெண்டு வருஷத்தில் கிடச்சிடுவாங்க டீமு. பேருக்கு தான் இதை வந்து 7000 கோடிக்கு ஒன்று 100 டீம் 5200 கோடிக்கு வாங்கிருக்கு, அந்தளவுக்கு ஒருத்தருங்களை நினைக்கிறீங்களா ஐபிஎல்ல டீம் எடுக்கிறது? அந்த ஐபிஎல் ஒருத்தருக்கு பிளேயர்ஸ் பொறுத்து, எடுக்கிற பிளேயர்ஸ் பொறுத்து தானே ஒருத்தர் டீமு. இப்போ ஒரு டீமுக்கு 4 பிளேயர் தான் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க, நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் மும்பை இந்தியன்ஸ். சரி, இப்போ மும்பையில் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 பிளேயர், பாண்டியா, பொல்லாட், பும்ரா, ஹிட்மேன், 4 பிளேயர் இருப்பாங்க. ரெய்னா ஒரு டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணுவார்னு நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரெண்டாவது க்ருணால் பாண்டியாட்டையும் வந்து இது சம்மந்தமாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டோம். ஸோ என்ன கேட்டால் ஒரு டீம் வந்து இவர் ரூல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், சுரேஷ் ரெய்னா ரூல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ் அ கேப்டனாக அவர் பண்ண விஷயங்கள் இந்தியாவுக்காக இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஒரு ரெண்டு மேட்ச் பண்ணியிருந்தாலும் இருக்கட்டும், ஸோ வந்து நல்லா தான் இருந்தது அவரோட கேப்டன்ஷிப். ஸோ ஒரு அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எந்தவாக இருப்பார், எப்பயுமே பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் ஜெயித்தாலும் யார் ஒருத்தர் வந்து டிப்ரெஸ் ஆனாலும் கூட போய் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். அவங்க ஜெயித்தா தானே ஜெயித்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுற, ஒரு சந்தோஷப்படுற ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ அவரை மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஒரு கேப்டன்ஷிப்பில் இருக்கும்போது தான் நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அந்த ஒரு டீம் ஸ்பிரிட்டுங்கிறது அப்போ தான் நல்லா பில்டப் ஆகும்.
ஸோ சுரேஷ் ரெய்னா ஒரு சைடு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம். இன்னொரு சைடு வந்து அவங்க எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஆனால் என்னோட ஒரே ஒரு சான்ஸ் அப்படின்னா சுரேஷ் ரெய்னா ஒரு டீம் பண்ணணும். எக்ஸாம்பிள் குஜராத் லைன்ஸ் முன்னாடி பண்ணியிருந்திருக்காரு, அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய மேட்சஸ். ஸோ அதனால் சொல்கிறேன் சார்.